வணக்கம். ஒரு குட்டி கதை. ஒரு ஊர்ல மக்கள் ஆடுகளை வளர்த்து வந்தாங்களாம். அந்த ஆடுகளை சுதந்திரமா மேய விட்டுருவாங்களாம். அந்த ஆடுகளும் சுதந்திரமா மேய்ஞ்சு நல்லா கொழுகொழுன்னு இருக்குமா. திருவிழா அறிவிச்சிட்டாங்கன்னா இன்னும் அந்த ஆடுகளுக்கு பிடிச்ச தீனியா போடுவாங்களாம். திருவிழா நாள் அன்னைக்கு அந்த ஆட்டுக்கு மாலை போட்டு மேலதாளமெல்லாம் வச்சு அந்த ஆட்டை முன்னாடி நடக்க விட்டுட்டு மக்கள் எல்லாம் பின்னாடி போவாங்களாம். அப்ப அந்த ஆடு நினைச்சுக்குமா, நமக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க மக்கள், இனிமேல் நம்மள நல்லா பாத்துக்குவாங்கன்னு நினைக்குமா. ஆனா கோவில்ல பூஜை முடிஞ்ச உடனே ஒரு பெரிய அருவாளா எடுத்து அந்த ஆட்டை ஒரே போடு போட்டு மக்கள் பிரியாணி சுக்கா வறுவல்னு சாப்பிட்டுருவாங்களாம். சரி வாங்க இந்த வார பதிவுக்கு போவோம். இத்தாலிய பொருளாதார வல்லுநர் வில்ஃபேடோ பெரேட்டோ 80-20 விதியை 1906 கண்டுபிடிச்சார். அது என்னன்னா 20% உள்ளீடு இன்புட் தான் 80% வெளியீட்டு அவுட்புட் தருதுன்னு கண்டுபிடிச்சார். அதனால அவர் பெயரையே வச்சு இத பரீட்டோ பிரின்சிபல், பரீட்டோ கொள்கைன்னு சொல்றாங்க. அவர் அவங்க நாட்டின் பொருளாதாரத்தை ஆராய்ந்தப்போ தன் நாட்டின் 80% சொத்துக்கள் 20% மக்களிடம் இருந்ததை கணக்கிட்ட போதுதான் இந்த 80-20 விதியை அவர் சொன்னார். இன்னும் சில எடுத்துக்காட்டுகளோட சொன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஒரு தொழில்ல 80% வியாபாரத்தை அளிப்பது 20% பெரிய வாடிக்கையாளர்கள் தான். மற்ற 80% வாடிக்கையாளர்கள் வெறும் 20% வியாபாரத்தை தான் தராங்க. ஒரு புத்தகத்தோட 20% பக்கங்கள் தான் அந்த புத்தகத்தோட முக்கிய 80% தகவல்களை அடங்கியதா இருக்கும். இன்னும் எளிதா சொல்லணும்னா உங்ககிட்ட இருக்கிற டிரெஸ்ல 20% டிரெஸ் தான் நீங்க 80% நேரம் போடுவீங்க. இதுல உள்கருத்து என்னன்னா நீங்க செய்யற 20% வேலை தான் உங்களுக்கு 80% ரிசல்ட் வெற்றியை தருதுன்னு சொல்றாங்க. இங்கிலீஷ்ல சொன்னா 20% இன்புட் கிவ்ஸ் 80% அவுட்புட். இதுல 80ங்கிறது மெஜாரிட்டி ஆதிக்கத்தையும் 20ங்கிறது மைனாரிட்டி குறைவையும் குறிக்கும் குறியீடுகள் தான். துல்லியமான சதவீதம் கிடையாது. இதுதான் 80-20 ரூல். இந்த விதி எல்லா துறைக்கும் பொருந்தும்னு அன்னைக்கே வில்ஃபேடோ பெரேட்டோ சொன்னார். இத ஒரு தந்திரமா அரசியலையும் உபயோகிக்க ஆரம்பிச்சாங்க. இது பெரிய பெரிய வெற்றிய அரசியல்ல கொடுத்துட்டு இருக்கு. அமெரிக்கால ட்ரம்ப் June 16, 2015 அன்னைக்கு நடக்க இருக்கிற தேர்தல போட்டியிட போறதா அறிவிச்சார். அப்ப பேசின ட்ரம்ப் அந்த நாட்டில் உள்ள மைனாரிட்டியை அடிக்க ஆரம்பிச்சாரு. மெக்சிகோல இருந்து தான் போதை பொருள் வருது, அங்கிருந்து சட்டவிரோதமா வரவங்க எல்லாரும் ரேபிஸ்ட், அவங்கனாலதான் அமெரிக்கால குற்ற செயல்கள் நடக்குதுன்னு சொன்னார். இது மட்டுமா, அதே வருஷம் சான் பெர்னாண்டினோல நடந்த தாக்குதலுக்கு அப்புறம் அமெரிக்காக்குள்ள வர எந்த நாட்டு முஸ்லீம்களுக்கும் அனுமதி கொடுக்க கூடாதுன்னு பேசினாரு. ட்ரம்ப் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை பாருங்க. அமெரிக்கா மெக்சிகா எல்லையில மிகப்பெரிய சுவரை எழுப்பி சட்டவிரோத குடியேற்றத்தை தடுத்து அமெரிக்கர்களுக்கு பாதுகாப்பு தருவேன், இஸ்லாம் பயங்கரவாதத்தை ஒழிப்பேன், அமெரிக்காவோட வேலையை அமெரிக்கர்களுக்கே தருவேன்னு மைனாரிட்டிகளை எதிர்த்து பேசினார். இதை நம்பின மெஜாரிட்டிகள் எல்லாம் அவருக்கு ஓட்டு போட்டு அவரை ஜெயிக்க வச்சாங்க. மைனாரிட்டிகளை அடிச்சார், மெஜாரிட்டியோட ஓட்டு விழுந்தது. இதுதான் 80-20 ரூல். அடுத்து இந்தியாவுக்கு வருவோம். பிஜேபியும் இதே தந்திரத்தை தான் உபயோகிச்சாங்க. மோடியோட முக்கிய வாக்குறுதிகள் என்னன்னு பாருங்க. ஆர்டிகல் 370, சிஏஏ குடியுரிமை சட்டம், அயோத்தியால ராமர் கோயில், பொது சிவில் சட்டம்னு மைனாரிட்டியை தாக்கோ தாக்குன்னு தாக்கினாரு. இது போக புல்வாமா தாக்குதல், அதுக்கு எதிராக சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் கிளப்பினாரு. 20% மைனாரிட்டி அடிச்சாரு. இதனால மெஜாரிட்டி எல்லாம் ஓட்டு போட்டு மிகப்பெரிய வெற்றி, 303 சீட்டுகளுடன் தனி பெரும் மெஜாரிட்டி ஆட்சிக்கு வந்தாங்க. இங்கேயும் 80-20 ரூல். அடுத்து இலங்கை. 80-20 விதிப்படி மைனாரிட்டியை தாக்கி இருக்கணும் இல்லையா. அப்படி முஸ்லீம் எதிர்ப்பு கலவரங்களை தூண்டி விட்டதே ராஜபக்சே குடும்பம் தான். முஸ்லீம்க்கு எதிராக நடந்த 2018-19 தாக்குதலை எடுத்து நடத்தினதே ராஜபக்சேவோட கட்சி தான். ஒரு தீவிரவாத தாக்குதல் வேற இருந்திருக்கணும் இல்ல, அதுதான் April 21, 2019 நடந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு. குண்டுவெடிப்பு நடந்து முடிஞ்சு 6 நாள்ல தேர்தலில் போட்டியிடறதா அறிவிச்சார் கோட்டபய ராஜபக்சே. தேர்தல் வாக்குறுதிகளா தீவிரவாதத்தை ஒழிப்ப, உள்நாட்டு கலவரங்களை தடுப்ப, நாட்டோட பாதுகாப்பை பலப்படுத்துவேன்னு அறிவிச்சார். தன்னோட முழு சப்போர்ட்டையும் மெஜாரிட்டிகளான சிங்கள புத்த குழுக்களுக்கு இருக்கிறதா காமிச்சுக்கிட்டார். மைனாரிட்டியா அடிச்சாச்சு, அப்புறம் என்ன, மெஜாரிட்டி எல்லாம் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்டாங்க. அதே 80-20 விதி. அடுத்து யூகே. இதே தந்திரத்தை பயன்படுத்தினார் பிரைம் மினிஸ்டர் போரிஸ் ஜான்சன். யூரோப் யூனியன் அதாவது ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கிறதுனால பிரிட்டானியர்களோட வேலையெல்லாம் ஐரோப்பியர்கள் எடுத்துக்கிறாங்கன்னு முழக்கமிட்டு மைனாரிட்டிஸ தாக்கினாரு. ஏழை நாடுகள்ல இருந்து பணக்கார நாடான பிரிட்டனுக்குள்ள வந்து வேலையெல்லாம் எடுத்துக்கிறாங்க. 1993 இருந்து 2014 வெளிநாட்டவரோட மக்கள் தொகை இரட்டிப்பு ஆயிருக்கு, இது நம்ம மக்களுக்கு எதிரானதுன்னு பேசினாரு. இது மட்டுமா, கெட் பிரெக்சிட் டன், டேக் பேக் கண்ட்ரோல் ஒரு நாளைக்கு 20 ட்வீட் செய்தார். இப்படி செமத்திய மைனாரிட்டியா அடிச்சாரு. அப்புறம் என்ன, மெஜாரிட்டி எல்லாம் ஓட்டு போட்டு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தாங்க. 40 இல்லாத மிகப்பெரிய வெற்றி. இங்கேயும் 80-20 விதி. தேர்தல் முடிஞ்ச பிறகு வாக்குறுதிகளை நிறைவேற்றுவாங்களான்னா அதுவும் இல்ல, எல்லாம் சிம்மாசனத்தில் உட்கார வைக்கிறதுக்கு மட்டும்தான். இப்படிதான் 80-20 விதி அரசியல்ல இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கு. இது உள்ளூர் அரசியலையும் விட்டு வைக்கல, டெல்லி தேர்தலையும் 80-20 விதி தான். எப்படி, பிஜேபி தான் இதை உபயோகிக்கிறாங்கன்னு கேக்குறீங்களா, அங்கதான் பிரசாந்த் கிஷோர் சீனுக்குள்ள வரார். எப்படின்னு கேக்குறீங்களா, 2014 தேர்தல் அப்போ
காங்கிரஸோட மூத்த தலைவர் மணிசங்கர் ஐயர் மோடிய ஒரு டீ கடைக்காரன்னு கிண்டல் அடிச்சார். அந்த கிண்டலையே மோடிக்கு ஆதரவா திருப்பினார் பிரசாந்த் கிஷோர். காங்கிரஸோட விமர்சனத்தையே மோடிக்கு பிரச்சாரமா ஆக்கினார். டிவிற்கும் ஒருவர் இந்த நாட்டின் பிரதமர் ஆவதை காங்கிரஸ் விரும்பவில்லைன்னு ஒவ்வொரு மேடையிலும் பேசினார் மோடி. இது எப்படின்னா காங்கிரஸோட வாழையே உருவி காங்கிரஸோட தலையே வெட்ட வச்சார் பிரசாந்த் கிஷோர். அப்படிப்பட்ட பிரசாந்த் கிஷோர் தான் பிஜேபி உபயோகித்த 80-20 விதியவே கெஜ்ரிவாலுக்கு ஆதரவா திருப்பினார். எப்படின்னு கேக்குறீங்களா? ஐபேக் பிரசாந்த் கிஷோரும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் கைகோர்த்த உடனே மைனாரிட்டிகளை வச்சு ஷஹீன் பாக்ல ஆர்ப்பாட்டத்தை தொடங்க வச்சாரு. பொதுவா எந்த ஒரு முதலமைச்சரும் அவங்க ஆட்சி செய்யற இடத்துல மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்யறத விரும்ப மாட்டாங்க. ஆனா சிஎம் அரவிந்த் கெஜ்ரிவால இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு ஆதரவு கரம் நீட்ட வச்சாரு பிரசாந்த் கிஷோர். இப்படி மைனாரிட்டி மேல சிம்பத்தி அதாவது அனுதாபம் கொண்டு வந்தாரு. அதே சமயம் தினமும் கெஜ்ரிவால் அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குற மாதிரியும் அனுமன் சலீசா படிக்கிற மாதிரியும் காமிச்சு மெஜாரிட்டிகளையும் விட்டு கொடுக்கல. மெஜாரிட்டிகளோட ஆளா கெஜ்ரிவால காமிச்சாரு. இதெல்லாம் பண்ணி மெஜாரிட்டிகளுக்கு மைனாரிட்டி மேல ஒரு சிம்பத்திய உருவாக்கினாரு. நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. பிஜேபியோட 80-20 விதிய அவங்களுக்கு எதிராகவே திருப்பி கெஜ்ரிவால மிகப்பெரிய வெற்றியும் அடைய செய்தார் பிரசாந்த் கிஷோர். இப்ப இதே பிரசாந்த் கிஷோரோட கைகோர்த்திருக்கிறது தான் திமுக ஸ்டாலின். கைகோர்த்த ஒரே வாரத்துல பிரசாந்த் கிஷோர் யூகம் படி வண்ணார்பேட்டையில ஷஹீன்பாக் மாதிரியே ஒரு ஆர்ப்பாட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. இங்கேயும் 80-20 விதியை தான் உபயோகிக்க ஆரம்பிச்சிருக்காரு பிரசாந்த் கிஷோர். இப்படி எங்க பார்த்தாலும் அரசியல்ல 80-20 விதி தான். நான் திரும்பவும் சொல்றேன், இந்த 80-20 விதி மக்களை ஏமாத்தி ஆட்சியை பிடிக்கிறதுக்கு தானே தவிர மைனாரிட்டிக்கோ மெஜாரிட்டிக்கோ நல்லது செய்யறதுக்கு இல்ல. இப்ப அந்த குட்டி கதை நல்லா புரியும்னு நினைக்கிறேன். அந்த மக்கள் தான் நம்ம அரசியல்வாதிகள். கோவில் பூஜை தான் தேர்தல். அந்த பெரிய அருவா தான் பிரசாந்த் கிஷோர். இந்த ஆடுன்னு சொல்றாங்களே அது யாருன்னு தெரியுமா? மைனாரிட்டி நினைக்கிறீங்களா? இல்ல, மைனாரிட்டியும் மெஜாரிட்டியும் சேர்ந்துதான். பூஜை தேர்தல் முடிஞ்ச உடனே ஆடுகளான நம்மள எல்லாத்தையும் பிரியாணி போட்டுருவாங்க. நமக்கு எந்த நல்லதும் நடக்க போறது இல்ல. அரசியல்வாதிகளுக்கு ஆட்சியை பிடிக்க மட்டும்தான் நம்ம தேவை. அதுக்கு தான் இந்த நாடகம் எல்லாமே. ஆட்சியை பிடிச்சாச்சுன்னா கொள்ளையடிக்கிறது மட்டும்தான் அவங்க தொழில். வணக்கம். இந்த மாதிரி நாடகத்தை இன்னும் எத்தனை காலம் நம்பிட்டு இருக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. நீர்நிலைகள் பாதுகாப்பு, நீர் மேலாண்மை, கல்வி, விவசாயம், காலநிலை அவசரநிலை, பேரிடர் மேலாண்மை, சட்டவிரோத மணல் கொள்ளை, இந்த மாதிரி பேசுற ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுங்க. தொலைநோக்கு பார்வை இருக்கிறவருக்கு வாய்ப்பு கொடுங்க. இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இதான் முதல் முறை என் வீடியோவை பாக்குறீங்கன்னா என் யூடியூப் சேனல் அசோக் சனிதியில போய் பாருங்க. இன்னும் எக்கச்சக்கமான வீடியோஸ் பார்க்கலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்ல என்ன ஃபாலோ பண்ணுங்க. ASHOKSRINITHI அசோக் ஸ்ரீநிதி. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல உங்க ஃப்ரெண்ட்ஸை டாக் பண்ணுங்க, கேள்விகள் என்கிட்ட கேளுங்க, கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நன்றி.